ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசிபி தான் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். என்ன ரெசிபி பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் ரைஸ் வந்து எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோக்குள்ள உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அன்றைக்கி வந்து காலையிலேயே பார்த்தீங்கன்னா, லவ் பேர்ட்ஸ்க்கு வந்து ஃபுட்டெல்லாம் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸில் வந்து நாங்கள் தண்ணி வந்து ரெகுலராக வைப்போம். அது வந்து அதிகமாக வச்சிங்கன்னா அன்றைக்கி வந்து குளிச்சுக்கிட்டு இருந்துச்சு எல்லா பேர்டும் பார்த்திங்கன்னா, அந்த தண்ணிக்குள்ளே முங்கி முங்கி வந்து எந்திரிச்சிக்கிட்டு இருந்துச்சு. அதை நான் உங்களுக்கு வந்து இதோட வந்து கவர் பண்ணியிருக்கேன். அது வெள்ள புதுசு தானே. இப்போ வந்து பீட்ரூட் ரைஸுக்கு நான் வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பீட்ரூட்டையும் வந்து ஸ்லைஸாக இந்த மாதிரி, அதாவது சின்ன சின்ன ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் நான் வந்து கொஞ்சமாக நெய்யும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயிலும் வந்து சேர்த்துருக்கேன். எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இதில் வந்து பட்டை, சோம்பு, நம்ம பிரியாணிக்கு வந்து தாளிக்கிறதுக்கு போடுவோம்லையே, அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் சேர்த்துருக்கேன். நிறைய போட்டால் அதோடய ஃப்ளேவர் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். இதில் வந்து வெங்காயம் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. அதுவும் ஃப்ரெஷ்ஷான புதினாவாக இருந்துச்சுன்னா இன்னும் வந்து உங்களுக்கு நல்லா ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இப்போ புதினாவும் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுன்னு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ரைஸ் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக செய்கிறதுனால நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் செய்கிறேன். கிட்டத்தட்ட நான் ஒன்றரை கப்பு கிட்ட ரைஸ் வந்து எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். அதாவது 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து பாஸ்மதி அரிசியை வந்து நனைச்சி வச்சுருக்கேன். இது சாதாரண ரைஸில் கூட நீங்கள் செய்யலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வதக்குனதுக்கப்புறம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளியெல்லாம் ஓரளவுக்கு வந்து வதங்கிடுச்சு. நான் பச்சை மிளகா வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம மிளகாய்த்தூளும் வந்து சேர்க்க போகிறதுனால ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை இதில் வந்து சேர்த்துக்கலாம். இதோட நீங்கள் வேறு வெஜிடபிள் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இதை மட்டும் நான் வச்சு செய்கிறதுனாலும் செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி பீட்ரூட் மட்டும் வச்சு தான் செய்கிறேன். பீட்ரூட்டையும் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம். மசாலா பார்த்திங்கன்னா, மஞ்சத்தூள் கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதை ரெண்டையும் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம், மிளகாய்த்தூளும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துட்டேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே அரிசியை வந்து நனைச்சி வச்சுருக்கேன், அதை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாம். இந்த அரிசியை போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒன்றரை கப், அதாவது ஒன்றரை டம்ளர் வந்து எடுத்துருக்கேன். அதுக்கு மூணு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி வந்து வச்சுக்கிறேன். அது கரெக்டான அளவாக இருக்கும், ஏன்னா நம்ம வந்து நனைச்சி வச்சுட்டோம் ஏற்கனவே அரிசியை. அதனால் மூணு டம்ளர் அளவு வந்து கரெக்டாக இருக்கும். ரெண்டுக்கு ஒன்று அந்த ரேஷியோவில் தான் நான் தண்ணி ஊற்றியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக ஒரு அரை மூடி வந்து லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு நான் ரெண்டு விசிலும் ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷமும் வச்சுருந்தேன், எனக்கு கரெக்டாக இருந்தது. இப்போ இதை மூடி போட்டு நம்ம விசில் விட்டுறலாம். விசில் வந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். இப்போ விசில்லாம் வந்து ஸ்டீம் வந்து அடங்கிருச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்து பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. நல்ல கலர்ஃபுல்லாக நல்ல ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் வந்து இப்போ நம்ம செஞ்சுருக்கோம். ஒரு 10 நிமிஷம்தான் ஆகும். ஒரு 10-15 நிமிஷத்துலேயே நம்ம வந்து இந்த ரைஸ் வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இதில் வந்து பீட்ரூட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெந்திருக்கும், அதனால் நீங்கள் வந்து கட் பண்ணியே போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரெட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி போடலாம். என்கிட்ட வந்து ப்ரெட்டு இல்லை, அதனால் ரஸ்க்கு மட்டும் இருந்துச்சு. இது கொஞ்சம் பசங்களுக்கு கொஞ்சம் பிரியமாக சாப்பிடுவாங்கிறக்காக
இந்த ப்ரெட்டை வந்து சாரி இந்த ரஸ்கை வந்து உடச்சிட்டு குட்டி குட்டி பீஸாக உடச்சி அடியில் வந்து அப்படியே ரைஸை வந்து கிளறி விட்டுறேன். இது வந்து அடியில் அந்த சூட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ரஸ்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது அந்த பீட்ரூட்டும் சரி அந்த ரஸ்க்கும் சரி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது அப்படியே வந்து நம்ம மூடி வச்சிடலாம், அதாவது கொஞ்சமாக மேலே மல்லித்தலையை வந்து தூவி விட்டுட்டு அப்படியே வந்து மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அந்த சூட்லேயே வந்து அந்த ரஸ்கெல்லாம் நல்லா சாஃப்டாயிரும். இப்போ நம்ம இதை ஒரு வேறு பிளேட்டுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக லன்ச் மணி வந்து இதுதான், பீட்ரூட் ரைஸும் முட்டை வந்து கிரேவி பண்ணியிருந்தேன், அதுதான் இன்றைக்கி வந்து லன்ச் மெனு. பீட்ரூட் ரைஸோட எக் கிரேவி வந்து பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து ரெண்டுக்குமே வந்து காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட வாழைக்காய் ஃப்ரை அல்ல புட்டேட்டோ ஃப்ரை இதெல்லாமே வந்து ஃப்ரை வந்து எல்லாமே பண்ணலாம். உங்களுக்கு வந்து எது பிடிக்குமோ அதை வந்து செஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து இன்றைக்கி லன்ச் மெனு. பசங்களுக்கெல்லாம் கொடுத்து விட்டது போக மிச்சம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விலாக நான் முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.